ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா த ட்ரிக் ஆஃப் த க்ரோ அதாவது காக்கையின் தந்திரத்தை பற்றி கதையோட பற்றி பார்த்துட்டுருக்கோம் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் இப்போ நான் அவுட்லைனாக சொல்கிறேன் அப் ரெண்டு காக்கா வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த ரெண்டு காக்கா போடுற முட்டைகளை பாம்பு சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அதுங்க போய் நரிக்கிட்ட ஐடியா கேட்கும் போது நரி வந்து அந்த ராணியோட நகைகளை கொண்டு போய் அந்த தொலையில் போட்டுருங்க பாம்போட தொலையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுது இப்போ அந்த ஐடியா இதுகளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது இப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் திஸ் வாஸ் ஏ பிரைட் ஐடியா உடனே அந்த காக்கா சொல்லுது இது ரொம்பவுமே சிறந்த யோசனை பிரைட்னா இந்த இடத்துல வெளிச்சம்னு வராது ரொம்பவுமே சிறந்த ரொம்பவுமே அற்புதமான யோசனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்கிறது த க்ரோஸ் லைக் இட் உடனே அந்த ரெண்டு காக்காக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது தே ஃப்ளூ டு த கிங்ஸ் பேலஸ் ரெண்டு பேருமே பறந்து போகிறாங்க ஃப்ளூ அப்படின்னா ஃப்ளையோட பாஸ்டன்ஸ் ஃப்ளூன்னு சொல்லணும் பறந்து போனார்கள் கிங்ஸ் பேலஸ்க்கு தேர் தே சா த துவீன் டேக்கிங் பாத் இன் இஸ் ஸ்விம்மிங் பூல் அங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இவங்க திட்டம் தீட்டிய மாதிரி அங்கே ராணி அவங்க குளிச்சுட்டு அந்த குளிச்சல் நீ நீச்சல் குளத்தில் அந்த அரண்மனைக்குள்ளே குளிச்சுட்டு சானா பார்த்தார்கள் தேர் அங்கே தே அப்படின்னா அவர்கள் டேக்கிங்னா பா டேக்கிங்னா எடுத்தல் பாத்னா குளித்தல் ஷீ ஹேட் ரிமூவ் ஆல் ஆல் அண்ட் ட்ரே அவங்க சொன்னது போல இவங்க திட்டம் திட்டியது போல அவங்க எல்லா நகைகளையும் கையற்றி தனியாக அப்புறமாக வைத்து அவங்க குளிச்சிட்டு இருந்தாங்க த கிரோஸ்வா டவுன் அப் ஆன் ட்ரே பிக்ட் அப் டூ எக்ஸ்பென்சிவ் டைமண்ட்ஸ் நெக்லஸஸ் ஃப்ரம் மீட் இந்த ரெண்டு அவன் என்ன பண்ணுது இப்போ சொன்ன மாதிரியே கீழ் நோக்கி பறந்து அதன் மேலே அந்த தட்டு மேலே உட்காந்து ரொம்பவுமே விலை உயர்ந்த ரெண்டு டைமண்ட் நெக்லஸ் அதாவது ரெண்டு வயிற்று க கழுத்து அட்டிகை மாதிரி உள்ள விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து இட் அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கிட்டு அண்டு ஃப்ளூ அப்படின்னா பறந்தது டுவேர்ட்ஸ் அப்படின்னா நோக்கி எதை நோக்கி ஸ்னேக்ஸ் ஹோல் அந்த பாம்போட துளையை நோக்கி பறக்கவும் ஆரம்பித்தது இந்த காட்ஸ் ரன் ஆஃப்டர் த க்ரோஸ் பிராட்டிஷிங் தர் ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்வார்ட்ஸ் அந்த மாதிரி இதுங்க பறக்கிறத பார்த்ததும் அந்த காவலர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த ராணிக்கு காவலர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த பிராட்டிஷிங் அப்படின்னா அந்த கையில் வச்சுருக்க குச்சையும் அந்த கத்தியையும் சுழற்றி கொண்டே அவங்கள்த அந்த காக்காவை துரத்திட்டு ஓடுறாங்க ட்ரீ அவங்க இந்த காக்காவை துரத்திட்டு போகும்போது சீக்கிரமே அவங்க அந்த மிகப்பெரிய அரச மரத்தை போய் சென்று அடைஞ்சிட்டாங்க வேர் த பிக் பிளாக் ஸ்னேக் லீவ் எங்கு அந்த மிகப்பெரிய கொடிய விஷம் கொண்ட பாம்பு வசிக்குதோ அங்கேயும் போய் சேர்ந்துட்டாங்க வேறனா அங்கே எங்கே அந்த கொடிய விஷம் கொண்ட பாம்பு வசிக்குதோ அங்கேயும் போயிட்டாங்க காட்ஸ்னால் அந்த மாதிரி காவலர்கள் ரேன் பின் தொடர்ந்து ஓடுவது க்ரோஸ்னா காக்கைகள் பிராட்டிஷிங் அப்படின்னா சுழற்றுவது ஸ்டிக்ஸ்னா குச்சிகள் அண்டு ஸ்வாட்ஸ்னா கத்திகள் த சேஸ்ட் அப்படின்னா துரத்தினார்கள் சூன் அப்படின்னா மிக சீக்கிரமே ரீச்சுன்னா சென்றடைந்தார்கள் பிக் பீப்பிள் ட்ரீ மிகப்பெரிய அரச மரத்துக்கு வேர் எங்கே அந்த கருப்பு பாம்பு வசிக்குதோ அங்கே போய் சேர்ந்துட்டாங்க தே ஃபவுண்ட் த டைமண்ட் நெக்லஸ் லைங் இன்சைட் த செர்பன்ஸ் சோல் அவங்க ரெண்டு பேருமே ப கண்டுபிடிச்சிட்டாங்க காணப்பட்டது எங்கே காணப்பட்டது அப்படின்னா அந்த ரெண்டு டைமண்ட் நெக்லஸும் அந்த பாம்போட துளைக்குள்ளே கிடக்கிறதா அவங்க பார்த்துட்டாங்க இதே ஃபவுண்ட் அப்படின்னா அவர்கள் காண அவர்கள் கண்டுபிடித்தார்கள் காணப்பட்டது டைமண்ட் நெக்லஸ் அப்படின்னா வைர நெக்லஸ் கழுத்து நகை டையிங் அப்படின்னா கிடந்தது எங்கே கிடந்தது இன்சைடுனா உள்ளே சர்பன்ஸ் ஹோல் அப்படின்னா பாம்பின் துளைக்கொள்ளில் கடந்தது ஆஃப் ஸ்னேக் தே ஃபர்ஸ்ட் த தேக் பை ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்வாட் அண்ட் தென் டுக் அவுட் த ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டன் டு த பேலஸ் அவங்க திட்டம் திட்டிய மாதிரியே இந்த ரெண்டு பேருமே அந்த பாம்புக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க அந்த பாம்பு ஃபர்ஸ்ட் கொள்றாங்க அப்ரைட் ஆஃப் ஸ்னேக்னா பாம்புக்கு பயந்து அவங்க முதல்ல அந்த பாம்பை கொள்றாங்க பை ஸ்டிக் அண்ட் அந்த கத்தியாலையும் குச்சியாலையும் அந்த வந்து பாம்பை கொள்றாங்க அண்ட் தென் டுக் அவுட் த ஆர்னமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவுட் அப்படின்னா எடுக்கிறாங்க வெளியே எடுத்துட்டு ஆர்னமெண்ட்ஸ் அந்த நகைகளை எடுத்துட்டு ரிட்டர்ன்டு திரும்பினார்கள் டு த பேலஸ் அரண்மனைக்கு திரும்பினார்கள் இந்த கரோ தேங்க்டு த ஃபாக்ஸ் ஃபார் திஸ் ஹெல்ப் அண்ட் லிவ் ஹாப்பிலி இன் த பீப்புள் ட்ரீ தார் ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த ரெண்டு காக்காகும் அந்த நான் தன்னோட இன்டிமேட் ஃப்ரெண்டுக்கு அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பனான நரிக்கு நன்றியும் சொல்கிறாங்க ஃபார் ஹிஸ் ஹெல்ப் அவனோட இந்த அவனோட உதவிக்கு லிவ்டு ஹாப்பிலி அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக வசித்தாங்க இந்த பிப்பிள் ட்ரீ அந்த அரச மரத்தில் தேர் ஆஃப்டர் அப்படின்னா அதன் பிறகு ரொம்ப சந்தோஷமாக வசித்தாங்க மாரல் இந்த கதையோட இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஸ்ட்ரெங்க் அறிவு வலிமைக்கு மேலானது இப்போது இந்த பாம்பை இந்த சிறு காக்களோவோ இல்லை இந்த நரி நினச்சாலோ கொண்டு இருக்க முடியாது ஆனால் அவங்க ரொம்பவுமே அறிவு அறிவுத்தனமாக யோசித்து அறிவாளித்தனமாக யோசித்து ரொம்பவுமே அறிவுபூர்வமாக அவங்க யோசித்து மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி ரொம்ப அழகாக அந்த பாம்பை தனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்த ரொம்பவுமே கொடூரமான அந்த பாம்பை கொண்டுட்டாங்க இன்டெலிஜென்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஸ்ட்ரெங்க் எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை வலிமையை கொண்டு நம்ம சாதிக்கிறத விட நம்ம அறிவு கூர்மையையும் நம்ம அறிவு தனத்தையும் வச்சு சாதித்தாலே ரொம்பவுமே சுலபமாகவும் ரொம்பவுமே ஈஸியாகவும் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது இந்த கதை அழகாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதா அப்பதான் எனக்கு புரியும் தேங்க்யூ தேங்க்யூ பார் வாட்சிங்